டுடே மார்னிங் இன்றைக்கி நான் வந்து பரோட்டா வந்து பிச்சு போட்டு எக் பரோட்டா மாதிரி பண்ண போகிறேன். என்ன நைட்டு பரோட்டா வாங்கினேன், அதில் ரெண்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் மார்னிங் பண்ணுறதுக்காக. ஸோ அதை தான் இன்றைக்கி நான் என்னோடய பிளாகில் போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்க்கலாம். ரெண்டு பரோட்டா, ரெண்டு எக்கு வந்து நான் உடச்சி வச்சுருக்கிறேன், ஆனியன், டமேட்டோ, அதுக்கப்புறம் அந்த பரோட்டா கூட வந்து குழம்பு கொடுத்துருப்பாங்க, அதுவும் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஒரு 1-2 ஸ்பூன் நம்ம யூஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா பரோட்டாவை நம்ம வந்து பிச்சு போட்டு வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம பண்ணலாமா? ஃபஸ்ட் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் ஃபஸ்ட் நான் வந்து ஆனியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப வதங்கணும்னா 30 செகண்ட்ஸ் போகிறோம். குயிக்காக வதங்கிறதுக்கான லைட் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இதை டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் 30 செகண்ட்ஸ் வதங்கினா போதும். உங்களுக்கு நீங்கள் பரோட்டா மிச்சமாயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் மார்னிங் வந்து பண்ணி சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். எக்கு எல்லாம் நம்ம ஆட் பண்ணுறதுனால குழந்தைங்க எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். நான் இதில் வந்து கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன், ஒரு 1/2 ஸ்பூன். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணாலும் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். தேவையான அளவு நான் உப்பு ஆட் பண்ணுறேன். நீங்கள் போன்லெஸ் சிக்கன் வாங்கினீங்கன்னா அதை பிச்சு போட்டு இதோட ஆட் பண்ணி கூட பண்ணலாம். சிக்கன் கொத்து பரோட்டா மாதிரி அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். சிக்கன் இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா பரோட்டா ஆட் பண்ணிடலாம். இல்லை, மெயினே அந்த குழம்பு ஊற்றுறது தான் அதோட டேஸ்ட்டே நமக்கு வரும், அந்த ஃப்ளேவர் எல்லாமே. ஸோ எப்போதுமே வந்து அந்த குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குழம்பு வந்து கொஞ்சம் இருந்தால் போதும், ரொம்ப இருக்கணும்ட்டு இல்லை, கொஞ்சம் இருந்தாலே நம்ம இதை வந்து டேஸ்ட்டாக பண்ணிடலாம். நான் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நெக்ஸ்ட் நான் அந்த குழம்பு வந்து கொஞ்சம் ஊற்றுறேன்.
இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஒரு சின்ன பாத்திரம் ஒன்று எடுத்துருக்குறேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தி விடுறதுக்காக நான் பண்ண போகிறேன். இப்போ அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லாவே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பரோட்டா அப்படி இப்படி கொஞ்சம் கட் ஆகணும். அப்போ தான் கொஞ்சம் கொத்தி விட்ட மாதிரி வரும். ஸோ இந்த டைம் நான் வந்து உடச்சி வச்ச எக்கை வந்து உடச்சி வச்சுட்டு ரொம்ப டைம் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் கொஞ்சம் அந்த எக்கு லைட்டாக ஃப்ரை ஆனதும் நல்லா கிளறி விடணும். அதில் கிளறி விட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். சூடாக சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். மல்லியில் இருந்ததுன்னா லைட்டாக மல்லியில் தூவி விட்டுருக்கலாம். கடையில் பண்ணுற மாதிரியே எக் பரோட்டா வீட்லேயே நம்ம பண்ணியாச்சு. இது கூட சிக்கன் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். அது இதே மாதிரி பரோட்டா மாதிரியே பிச்சு போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சால்ட் மட்டும் போதுமானு பார்த்துட்டு நீங்கள் அடுத்து வந்து ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஆஃப் பண்ணுறேன். Distance you can tell.